வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா அப்பாஸ் உங்க மம்மி அப்பாஸ் அப்படிட்டு எவ்வளவு சந்தோஷமா அந்த பொண்ணு கூப்பிடுது. இவர் பாத்தீங்கன்னா எப்படி மா இருக்கே நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு ஒரு சாக்லேட் கொடுக்காம மம்மி எங்க அப்படி கேக்குறாரு. அவங்க அங்க இன்னைக்கு டாய்லெட் டே. டாய்லெட் டேவா அப்படினா வா உங்க அம்மா வந்து வரட்டு வரட்டுன்னு உட்கார்ந்து கக்கூஸ் கழுவிட்டு இருக்காங்களே அதான் டாய்லெட் டேவா? அப்பாஸ் எங்க வீட்டு கக்கூஸ் குள்ளே வந்துட்டீங்களா? நாளைக்கு பார்ட்டி இருக்கு. இமேஜ் பத்தின சவாலாச்சே. ப்ளீச் நாள் முழுவதும் உபயோகிச்சாலும் முழுசா சுத்தமாகாது. சரிங்க பாஸ் நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான். அதை வந்து நீங்க ஹால்ல சோஃபால உட்காந்துட்டு பொறுமையா பேசலாம்ல. அது என்ன கக்கூஸ் கிட்ட டாய்லெட் பேசர் கிட்ட நின்னுகிட்டு மானாடு போட்டு தான் பேசணும்னு அடமுடிக்கிறீங்களே. அது impossible challenge harpic 10x harpic 10x அதோடு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பளபளக்கும் சுத்தமான டாய்லெட். வாவ் வாவ் தலைவர் வடிவேலு சொல்றாருல துபாயில பாத்தீங்கன்னா ரோட்லயே வந்து ஒரு பானை சோத்தை ஊத்தி குழம்பு ஊத்தி குழச்சி அடிக்கலாம்ட்டு. அந்த மாதிரி இனிமே பாத்ரூம்லயே பாத்தீங்கன்னா சோத்தை கொட்டி குழச்சி அடிக்கலாம் போல இருக்கே அந்த அளவுக்கு க்ளீனா இருக்கு. வாவ் வாவ் அம்மாக்கு டாய்லெட் இல்ல இருந்து விடுதலை. நான் ஒட்டி இந்த மாதிரி சொல்லட்டுமா? அம்மாக்கு டாய்லெட் இல்ல இருந்து விடுதலை. சீ விடுதலை வரே ஒரு நிமிஷம் பாட்டுங்க அபாஸ் மறுபடியும் பண்ணுங்க. இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். அப்பாஸ் வந்து உங்க வீட்டு காலிங் பெல்ல அமுக்குறாரு, வெளியில நிக்கிறது அவரு தான் தெரியாம நீங்க கதவை திறக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு எக்ஸைட்மெண்டா தான் இருக்கும். அபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்துறீங்க ஓகே. அதுக்கப்புறம் அப்பாஸ் பண்றாரு பாத்தீங்களா, எப்படி அப்படி பண்றாருல அந்த மாதிரி உங்களை பார்த்து பண்ணாருன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? யோ லூசாயா நீ என்ன காலிங் பெல்ல அமுக்குனா திறந்தா ஓகே அதுக்குன்னா அப்படி பண்ற உங்களால உங்க நாக்கால மூக்கு தொட முடியுமா? மிஸ்டர் அபாஸ் இத கேக்குறது தான் அங்க நீங்க வந்தீங்களா? உங்க நாக்கால மூக்கு தொட முடியுமா? மூக்கையா? இல்ல இல்ல இருந்தால அபாஸ் சொன்னத நாம ட்ரை பண்ணி பாப்போம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க, நாக்கால மூக்கு தொட முடியுமா? சத்தியமா முடியல, எனக்கு வாயெல்லாம் வலிக்குது. இல்ல இல்ல அப்படி தான் உங்க டாய்லெட்டிலோ அணுக கடினமான இடங்கள் உள்ளன. அங்க பாத்தீங்களா அந்த அபாஸ் நாக்கால மூக்கு தொடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த அம்மாவை டைவர்ட் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு இருப்பாருங்க. அங்கே சாதாரண கிளீனர்கள் சென்று முழுமையாக சுத்தம் செய்வதில்லை. எனவே தான் புதிய ஹார்பிக் 5X கம்ப்ளீட். மிஸ்டர் அபாஸ் உங்களுக்கு என்ன இதே வெளியே அடுத்து வீட்டுக்குள்ள போறது கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பா. அதனால நேரா டாய்லெட்டுக்கு போறீங்க. இன்னும் சுத்தமாக்கும். வாவ்! உங்களால வேணா முடியாம போகலாம். ஏமா இன்ன நீ என்னமா நாக்கால மூக்கு தொட்டுட்டு இருக்க? அவர் உங்க வீட்டு கக்கூஸ் வரைக்கும் போயிட்டு வந்தாரு. அவர் பேண்ட் பாக்கெட் செக் பண்ணி தான் செயினிக்கினு எடுத்துட்டு போறாரு. இப்படி வெள்ளந்தியா இருக்கேமே வரவங்க போறலாம் வீட்டுக்குள்ள விட்டுட்டு நிக்காதீங்கமா. எனவே எடுத்துக்கொள்ளுங்கள் ஹார்பிக் சவாலேஜ். ஆமா இப்ப ரொம்ப முக்கியம், வீட்டுக்குள்ள யாரையும் விடாம பாத்துக்கமா, களவாண்டு போயிடுவாங்க. என்ன இந்த பொண்ணு தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, கண்டிப்பா அபாஸ் வருவாருன்னு நினைக்கிறேன். மிஸ் இன்ஜினியர் அபாஸ் அபாஸ் வாங்க. சர்வீசிங் பண்ணலையா? அதெல்லாம் பண்றேன். என்னதான் நடக்குது? அபாஸ் வந்தா மட்டும் நேரா வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க எல்லாருமே. ஏமா உங்க எல்லாரையும் பார்த்தா கேக்குறேன், அபாஸ் வந்தா மட்டும் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறீங்க, சொந்தக்கார யாரா வந்தா வீட்டை பூட்டிட்டு ஊரை காலி பண்ணிட்டு போயிறீங்க? ஹார்பிக் ஆட்டோமேட்டிக். இது என்னங்க புது டிவைஸ் இருக்கு? ஹார்பிக் ஆட்டோமேட்டிக்கா? இது ஒவ்வொரு ஃப்ளஷ்லயும் டாய்லெட்ட க்ளீனா ஃப்ரெஷ்ஷா மற்றும் நறுமணத்தோட வைக்குது. நறுமணத்தோடயா? அங்க எது கூட நறுமணம்? சுத்தம் செய்கிறது, சுத்தமாக வைக்கிறது. சுத்தம் செய்கிறது, சுத்தமாக வைக்கிறது. அப்பாஸ் இதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு? கதவை திறந்துட்டு அப்பாஸ் அப்படின்னு சொல்லாம இருந்ததும் ஆச்சரியம். என்னங்க ரெண்டு அப்பாஸ் வந்திருக்கீங்க? ஒரு அப்பாஸ் வந்தாலே டாய்லெட் வரைக்கும் போவாரு, இன்னொரு அப்பாஸ் வேற வந்திருக்காரு. எங்கெங்க போறாருன்னு யாருக்கு தெரியும்? என்ன இந்த அப்பாஸ் காலிஃப்ளவரோட வந்திருக்காரு, அடுப்பங்கல்ல போய் சமைக்க போறாரா? ஹார்பிக் பாத்ரூம் கிளீனர். இது டிடர்ஜென்ட் விட சிறந்த சுத்தம் மற்றும் உங்களுக்கு பளிச்சிடும் பாத்ரூமை தருகிறது. வாவ் வாவ் இப்பல இருந்து நீலா டாய்லெட்டுக்காக, சிகப்பு பாத்ரூம்காக. என்னையா இது பித்தலாட்டமா இருக்கு? முதல்ல டாய்லெட் பாத்தீங்கனா ஹார்பிக் ன்னு கொண்டு வந்தீங்க, அப்புறம் நறுமணத்துக்கு ஹார்பிக் ஆட்டோமேட்டிக் ன்னு கொண்டு வந்தீங்க, இப்ப டாய்லெட்டுக்கு ஒன்னு, அப்புறம் குளிக்கிற இடத்துக்கு ஒன்னா, உட்டா அடுப்பங்கரைக்கு ஒன்னு, வாசலுக்கு ஒன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ப்ராடக்ட் கொண்டு வரீங்க போல இருக்கே. அப்பாஸ் என்ன டார்ச் லைட்டோட வந்திருக்கீங்க? ஏதாவது சாவி குத்து தொலைச்சிட்டீங்களா? தேடிட்டு இருக்கீங்களா? அப்பாஸ் வாவ் வீட்டோட மூலை முடுக்கெல்லாம் பளபளப்பா இருக்கு. வாவ் அப்பாஸ் அனானி குசும்பு கரையா சம்பந்தமே இல்லாத ஒரு வீட்டுக்குள்ள போய் அந்த பொண்ணோட மூஞ்சிலயே பார்த்தா டார்ச் லைட் அடிக்கிறீல, ரொம்ப தைரியம் தான் உனக்கு. நான் சுத்தம் பண்றேன். டாய்லெட்டும் பளபளப்பா இருக்கு. ஆமா அப்பாஸ் எனக்கு ஒரு டவுட், உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தா ஒவ்வொரு வீட்டுக்குலயே பார்த்தீனா அவங்களோட பெர்மிஷன் இல்லாம ஹால போய் பாக்குறீங்க, டாய்லெட் போய் பாக்குறீங்க, இந்த டைம் ஒருபடி மேல போய் டார்ச் லைட் எடுத்து போய் டீடைலா பாத்துட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு வீடு தூய்மை இயக்கத்திற்காக நான் இன்னைக்கு மிஸ்ஸ் ஐயர் வீட்டுக்கு. யோ உன்னை எங்க நான் பாத்துர்க்கனே? யோ பிக் பாஸ் கணேஷ் நீங்க என்னயா பண்ற? இவர் அப்பாஸ் மாதிரி காலிங் பெல் அமுக்குறாரு, அடுத்து என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். அபாஸ் அந்த மாதிரி கணேஷ் அப்படினு கத்த போறாங்க. ஹாய் கணேஷ். நான் சொல்லல கணேஷ் கணேஷ்
நீங்க இந்த இயக்கத்துல பங்கெடுத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. ஆனா எப்படி? ஒரே கேள்விதான். நீங்க இந்த இயக்கத்துல பங்கெடுத்துக்கிறீங்க அப்படி கேட்டா கண்டிப்பா நான் சொன்னாங்க வித்தவுட் உங்க பெர்மிஷனோட நேரா ஹாலுக்கு போறீங்க. என்ன நியாயம் கணேஷ் இது? உங்க டாய்லெட்டை எதால சுத்தம் பண்றீங்க? என்ன கேட்டிங்க? உங்க டாய்லெட்டை எதால சுத்தம் பண்றீங்க? உங்க டாய்லெட்டை எதால சுத்தம் பண்றீங்களா? பெனாயில எடுத்து ஊத்தி பிரஷ் எடுத்து சும்மா வறட்டி வறட்டின் தேப்போம். பிரமாதம் கணேஷ். இவங்க ரெடி. அடுத்து உங்க வீடு. இது எங்க வீட்டுக்குள்ள வரீங்களா? அம்மா, மொள கதவு சாத்துமா. சம்பந்தமே இல்லமா குரூப் ஒரு நாலஞ்சு பேர் வருவாங்க. கதவு மட்டும் திறந்துறாத. இப்போ என்ன வாங்குறீங்க? டாய்லெட் க்ளீனா? இவ்வளவு அலப்புற கொடுத்து இந்த ஹார்பி கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எதையுமே வாங்காதீங்க அப்படி சொல்லிட்டு டாமெக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு விளம்பரம் விட்டுருக்காங்க. அதையும் பாருங்க. எது? ஹார்பிக். இவங்க பாத்தீங்கன்னா ஹார்பிக்கை வாங்கணும் அப்படின்றதுக்காக ட்ராலில எடுத்து போடுறாங்க. இத ஒரு ஆள் ஒளிஞ்சு நின்னு பாக்குறாங்க. அவங்க யாரன்னா ரேவதி மேடம். ஏ ஏனா இந்த டாய்லெட்ட சுத்தம் பண்ணுது? அப்ப டாய்லெட்ல இருந்து ஸ்மெல் வராதா? ரேவதி மேடம் ஏன் ஒளிஞ்சு நின்னு பாக்குறாங்க அப்படிን பாக்குறீங்களா? ஹார்பிக்கு வந்து அப்பாஸ் கணேஷ் வந்தாங்கல அந்த மாதிரி டாமெக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ரேவதி மேடம் தான். சரியான கேள்வி. மேலும் ஸ்மெல்லுக்கு சிறந்த பதில் டாமெக்ஸ். இப்போ அவங்க மறைமுகமா இல்லமா டைரக்டாவே என்ன சொல்றாங்கன்னா ஹார்பிக் வாங்குனா ஸ்மெல் வரும், டாமெக்ஸ் வாங்க அப்பதான் ஸ்மெல் வராது அப்படின்றாங்க. என்ன நம்புங்க? டாமெக்ஸ் ஃப்ரெஷ் கார்டு வாங்குங்க. ரேவதி மேடம் மட்டும் நம்புங்க. உங்க டாய்லெட் நாத்தமே அடிக்காது. இனிமே நான் டாய்லெட்டுக்குள்ள போனாதானே ஹார்பிக் டாமெக்ஸ் எல்லாம் வாங்கணும். நான் கம்மா கரக்கே போய்க்கிறேன்டா. அதோட உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பளபளக்கும் சுத்தமான டாய்லெட். இந்த விளம்பரம் பாத்தீங்கன்னா கரெக்டா சோத்து எடுத்து வாயில வைக்கும் போது தான் டெலிகாஸ்டாம வர கோவத்துக்கு ரிமோட் எடுத்து டிவி அடிச்சு உடைச்சலாமான் இருக்கும். சோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த டப்பாவை விக்கிறதுக்கு என்னென்ன அக்கப்போர் பண்றாங்க பாத்தீங்களா? சோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விளம்பரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். டாடா.